ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னையோட நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற தோழிகளுக்கு, உங்களுக்கு எந்த தருணத்தில் என்னுடைய வீடியோஸ் பிடிக்குதோ, என்னுடைய சேனல் கண்டென்ட் பிடிக்குதோ, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக என்னுடைய சிவ்விங் ரூமை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் ஷீட்டில் தான் என்னுடைய சிவ்விங் ரூமை, என்னுடைய வீட்டு மாடியில் நான் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ரூமில் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி ரெண்டு சேர் போட்டிருக்கிறேன் கஸ்டமர் வந்தால் உட்காரதுக்கு. இந்த திண்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணுடைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. நான் வேலை செய்யும்போது அவள் இந்த ரூம்லேயே விளையாடிப்பாள். ஸோ அதனால் அவளுடைய பொருட்கள்லாம் இருக்குது. அப்படியே கேலண்டர்ஸ் இருக்குது, டெய்லி கேலண்டர், மந்த்லி கேலண்டர்லாம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிச்சிங்க்கு தேவையான நூல், பாபின், நம்ம மிஷினில் உட்காரும்போது தேவைப்படுற பொருட்களை நான் இங்கே மிஷின் பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த திண்டு வந்து எனக்கு இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, அப்புறமா ஒரு எஃப்எம், அதோட நம்ம மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு எஃப்எம் இருக்குது. ஸோ அதோடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மிஷின் வந்து இது தான். இது வந்து நாக்பால் பிராண்டோடது. இந்த மிஷினில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஸ்கொயர் பாடி. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கீழே இந்த மோட்டாருக்கான ஃபுட்ரெஸ் இருக்குது. அப்புறமா சுவிட்ச் போர்டு ஒன்று இருக்குது. ஸோ ப்ளக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சுவிட்ச் போர்டு வச்சுருக்குறோம். இந்த ரூமுடைய வாசலுக்கு நேராக என்னுடைய சிவிங் மிஷினை போட்டிருக்கிறேன். அடுத்து ரெண்டாவதாக இருக்கிற இந்த மிஷின் வந்து ஜிக்ஸாக் மிஷின். இந்த மிஷினுடைய பின்பக்க சவுத்தில் மெயின் சுவிட்ச் போர்டு இருக்குது. இதிலிருந்து தான் அந்த மிஷினுக்கும், சிவிங் மிஷினுக்கும் எஃப்எம்முக்கும் வந்து ப்ளக் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜிக்ஸாக் மிஷின் வந்து மெரிட் பிராண்டோடது. இது லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த்து தான் இந்த மிஷினை வாங்கினோம். நான் டெய்லரிங் கற்றுக்கிட்ட உடனே செகண்ட் ஹேண்டில் ஒரு மெரிட் மிஷின் வாங்கினேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு 7 மாதம் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த நாக்பால் மிஷின் வாங்கினேன். அடுத்து 1 மாதம் விட்டு அந்த நாக்பால் மிஷின், சிவிங் மிஷின் வாங்கின அடுத்த மாதமே ஓவர்லாக் மிஷின் வாங்கினேன். ஸோ இந்த 3 மிஷினுக்குமே வீட்டில் வந்து இடம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஜிக்ஸாக் மிஷின் ஒன்று தேவையாக இருந்துச்சு, ஆனால் அது போடுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதால வாங்காமல் இருந்தோம். இப்போ மேலே ஷெட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இடம் இருந்ததால் இந்த ஜிக்ஸாக் மிஷினை இப்போ ரீசெண்டாக வாங்கினோம். இந்த எஃப்எம்மில் மெமரி கார்டில் வந்து ஃபுல்லாகவே இளையராஜா சாரோட சாங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பாட்டையெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் என்னுடைய வேலை நடக்கும். ஸோ அடுத்து 3வதா இருக்கிற இந்த மிஷின் வந்து ஓவர்லாக் மிஷின். இதுவுமே நாக்பால் பிராண்டோடது தான். இந்த மிஷினுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த திண்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஜன்னல் விட்டுருக்குறோம். அதில் ஒரு ஜன்னல் இது. அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சேரும் என்னுடைய ஃபஸ்ட்டு மிஷினும் இருக்குது. நான் செகண்ட் ஹேண்டாக ஃபஸ்ட்டு ஒரு மெரிட் மிஷின் வாங்கினேன் அப்படின்னு சொன்னல, அந்த மிஷினை வந்து இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு இதை வந்து விற்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கின மிஷின் அப்படிங்கிறதால இது என்னோடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ஆனாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மிஷின் இங்கே இருக்குது. இந்த மிஷினுக்கும் பின்பக்கத்தில் அந்த சவுத்தில் வந்து ஒரு மிரர் இருக்குது. கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ரூம் இல்லை. அவங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நான் கதவை சாத்திட்டு வெளியே நிற்பேன். ஸோ அவங்க போட்டுட்டு இந்த மிரரில் ஃபிட்டிங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த மிரர் இருக்குது. அந்த திண்டுலேயே இந்த இடத்துல வந்து டெய்லரிங்க்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸை வந்து வச்சுருக்கிறேன். இந்த மிஷினுக்கும் கீழே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட், ரேக் ரேக்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் கீழே வந்து
லைனிங் கிளாத்தும் அதை நினைக்கிற பக்கெட் ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம துண்டு துணி கட் பண்ண கொஞ்சம் துண்டு துணியெல்லாம் கீழே இருக்குது. ஸோ அது பைப்பிங் எதனா வைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து கஸ்டமருடைய துணியை ஃபினிஷ் பண்ணினது தனியாக, தைக்கிற ஐட்டம்ஸ் தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாகவே நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான லேப்டாப்பு, ட்ரைபேடு, அந்த அட்டை பாக்ஸில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸு, என் பொண்ணுடைய ட்ரெஸ்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ரேக் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்படியே இந்த ரேக்லேருந்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாவது ஜன்னல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டோருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஜன்னல். ஸோ இந்த வாசல்லேருந்து நம்ம நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, சின்னதாக ஒரு கட்டிங் டேபிள் இருக்குது. நம்ம அம்பர்லா ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள் பத்தாது, அப்போ தரையில் உட்காந்தான் கட் பண்ணுவேன். ப்ளவுஸு இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோலிங் சேரும் ஒன்று போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இங்கே வந்து இப்போ கஸ்டமர்ஸோடைய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்டிச் பண்றதுக்கு. இந்த ஜன்னலுக்கும் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. இதில் தான் இந்த ரூமுக்கு லைட்டுக்கு ஃபேனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சுவிட்ச் போர்டுலேருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அயன் பாக்ஸுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது, அதுக்கு மேலவே ஒரு கிளாக் இருக்குது. இந்த சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதிலே ஒரு குட்டி டைரியும் போட்டு வச்சுருப்பேன் கஸ்டமர்ஸுடைய நம்பரை நோட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. இந்த டேபிளுக்கு கீழே ஒரு பெட்ஷீட்டும் அயன் பாக்ஸும் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து லைனிங் கிளாத்தெல்லாம் அயன் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா அயன் பண்ணணும், அதுக்கெல்லாம் தேவைப்படும். இங்கே வந்து நோட் வச்சுருக்கேன் கஸ்டமர்ஸுடைய மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணுறதுக்காகவும் வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்காகவும் தனித்தனியாக நோட் வச்சுருக்கிறேன். என்னோட இந்த சிவிங் ரூம் வந்து ரொம்ப ஹைஃபை ரேஞ்சிலலாம் இருக்காது. நார்மலான ஒரு ரூமில் 4 மிஷின் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். வாசல்லேருந்து என்னுடைய ரூமுடைய ஓவர் வியூவை ஒரு வாட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது என்னுடைய இந்த சிவிங் ரூம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.